பனிமூட்டத்தால் திரும்பி சென்ற விமானங்கள். நேற்று சென்னை விமான நிலைய பகுதியில் திடீர் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் 4 விமானங்கள் பெங்களூர் கோவைக்கு திரும்பி சென்றன. சென்னை புறநகர் பகுதியான சென்னை விமான நிலைய பகுதியில் இன்று காலை 7 மணிக்கு மேல் திடீரென மூடுபனி ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் ஓரளவு பாதிக்கப்பட்டன. கத்தார் நாட்டு தலைநகர் தோகாவிலிருந்து 248 பயணிகளுடன் சென்னைக்கு நேற்று காலை 7 மணிக்கு வந்து கொண்டிருந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அதேபோல் கோவையிலிருந்து 92 பயணிகளுடன் இன்று காலை 7:30 மணிக்கு சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் சென்னையில் தரையிறங்க முடியாமல் மீண்டும் கோவைக்கே திரும்பி சென்றது. அதோடு மும்பை, கொல்கத்தா, பெங்களூர் ஆகிய விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் தொடர்ந்து வட்டமடித்து கொண்டு இருந்தன. இந்நிலையில் வானில் வட்டமடித்து கொண்டு இருந்த பெங்களூரிலிருந்து 84 பயணிகளுடன் சென்னை வந்த ஆகாசா என்ற தனியார் பயணிகள் விமானம் மீண்டும் பெங்களூருக்கு திரும்பி சென்றது. அதேபோல் மும்பையிலிருந்து 138 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் சென்னையில் தரையிறங்க முடியாமல் கோவைக்கு திரும்பி சென்றது. இதனால் சென்னையில் ஏற்பட்ட திடீர் பனிமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் 2 விமானங்கள் பெங்களூருக்கும், 2 விமானங்கள் கோவைக்கும், 4 விமானங்கள் திரும்பி சென்றன. அதேபோல் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய பெங்களூர், ராஜமுந்திரி, கொல்கத்தா, டெல்லி ஆகிய விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன.